ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும் நமக்கு தேஜஸ் பொட்டிக்கு இருக்குது. அப்புறமா வந்து நம்ம இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மண்டே டாப்பிக்கு. நம்மளது வீக்லி வந்து 3 டாபிக்ஸ் வருது. மண்டே வந்து இந்தியன் மெத்தட் டெய்லரிங் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், வெனஸ்டே வந்து வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங்கு, அப்புறம் வந்து ஃப்ரைடே டாபிக் வந்து ஓப்பன் டாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சேம் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் வந்து 6:30 to 7:00 உள்ள ஹாஃப் அன் அவர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து லைவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணுனாக்கா வந்து நீங்கள் டெய்லரிங் ஓரியன்டாக வந்து கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும், இது ஓரியன்டாக வந்து கிளாஸஸ் ஓரியன்டாக எது மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும், நம்ம வந்து இந்தியன் மெத்தட் இந்தியன் பேட்டர்ன் மேக்கிங் ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ணுறதால உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து லைவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு போட் நெக் வந்து எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து இதில் கவர் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து மார்க்கிங் கட்டிங் மாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்ன சைஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு 32 சைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கற்றுக்கிட்டால் வந்து எல்லா 32 சைஸ் 34 சைஸ் எல்லாம் சேர்த்து கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 32 சைஸ் ஒன்று நல்லா பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 30 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 34 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 38 சைஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 36 38, பிகாஸ் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிங்களா இந்த சைஸ் வந்துடும், கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா அந்த சைஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா சைஸும் வந்து செப்பரேட்டாக கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம ஒரு 32 சைஸ் போட் நெக்குக்கு வந்து எது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு, இது பெச்சா போதும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லலாம், ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சரி, நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்ஸை. ஸோ நம்மளே கற்றுட்டு நம்மளே கட்டிங் ஸ்டிச்சிங் கற்றுட்டு நமக்கு வந்து நம்மளே கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோனாக்கா நம்மளோட பர்ஃபெக்டாக வந்து நம்ம பாடிக்கு வந்து யாராலையும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நம்மளாலேயே நமக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம அப்போ வந்து ஈஸியாக வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிற ப்ளவுஸு மெயின் ஃபேப்ரிக்கும் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கிவ் அவே கொடுக்க போகிறோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைவில் வாங்க. லைவில் வந்து உங்கள் நேம் கொடுங்க, ஹாய் சொல்லுங்கள். இல்லைனா வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் அட்ரஸை வந்து பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பர்சனலாக வந்து உங்கள் அட்ரஸை கொடுக்கலாம். அதில் வந்து எத்தனை பேர் வரீங்களோ அதில் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம இப்போ 32 சைஸ் பண்ணுற ப்ளவுஸ் வந்து இவ்வளவே பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கண்டிப்பாக தேஜஸ் பொட்டிக்லேருந்து வரும். இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த லைனிங் வந்து 2 மீட்டருக்கு மேலே அப்படியே ரன்னிங்கில் இருக்கிறதால கொஞ்சம் பெரிய ஃபேப்ரிக்கு. ஸோ நமக்கு வந்து 1 மீட்டர் 1:10 அப்படி இருந்தாவே போதும் ஒரு ப்ளவுஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ட்ரிம்மிங் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ரொம்ப அன்இவனாக இருக்கிறத சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுட்டு நம்ம இது வந்து என்ன ப்ளவுஸ்னாக்கா போட் நெக் ப்ளவுஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். 32 சைஸு போட் நெக் ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஸ்வைப் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, ஷோல்டரு, ஹிப்பு, ஆமோலு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு. ஸோ எக்ஸ்ட்ராஸுன்றது வந்து நம்மளோட ப்ரெஸ் பாயிண்ட்டு, ப்ரெஸ் ஹைட்டு. ஸோ அதுவும் வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் சைடு விருத்து, அப்புறம் ட்ரையாங்கிள் விருத்து. ஸோ இது எல்லாமே வந்து இது இத்தனை மெஷர்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த ப்ளவுஸில் வந்து அந்த பிரின்சஸ் கட் கரெக்டாக உட்காரும். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட் வந்து வித்து போட்டு ஃப்ரண்ட்டு ஓப்பன். ஸோ நார்மலாக வந்து பேக் ஓப்பன் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாக்கா நான் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து காமிக்கிறேன். பேக் ஓப்பன்னா நிறைய ஹுக்ஸ் வர மாதிரி ஓப்பன் பண்ணிங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் லென்த்து வந்து நமக்கு எவ்வளவுமே பேக் லென்த் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 30 சைஸ்க்குனாக்கா ஒரு 12.5 லென்த் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 32 சைஸ் அப்படின்றத 13 13.5 கூட வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ப்ராடு உடம்பு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் அதை பார்த்து கூட நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து 13.5 லென்த்து வச்சுட்டு
ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ டீப் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ வந்து இது போட் நெக்குன்றதால இதுக்கு டீப்பே கிடையாது, அதனால் வந்து ஷோல்டர் வந்து நம்ம 12 வச்சுக்கலாம், இல்லைனாக்கா அதாவது ரோல் ரெடி வந்து 12 வரணும், இல்லைனா வந்து 13 வச்சுக்கலாம், ரெண்டுமே வச்சுக்கலாம். 12னாக்கா டிவைடட் பை 2 6 மார்க் பண்ணிக்கணும். இதுவே வந்து 13னாக்கா 6.5 மார்க் பண்ணிக்கணும். ரெடி வரணுன்னாக்கா நீங்கள் 6.5 மார்க் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸஸ் விடணும். அப்புறம் நெக்கு விருத்து வந்து இப்போ நான் அந்த ஸ்கொயர் பண்ண பாருங்கள், அங்கே தான் போட் நம்ம ட்ரா பண்ணுறோம். நெக் விருத்து வந்து 4 வந்து ஸ்டாண்டர்டு, 4 ஸ்டாண்டர்டு. நீங்கள் ஷோல்டர் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டீங்க, ரிமைனிங் இருக்கிறது வந்து ஷோல்டர் பட்டிக்கு வந்துடும். ஷோல்டர் பட்டி வந்து நமக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு 1.5 இருந்தால் போதும். இது வந்து நம்ம செஸ்ட்டை மார்க் பண்ணுறோம். செஸ்ட்டு வந்து 8 வரும், டிவைட் பை 4 வந்து 32 சைஸ்க்கு 8 வரும். 8 வந்தால் இது ஆம்பல் வந்து உங்களது வந்து 7.5, ஸோ 15, 7.5 டிவைட் பை 2 15. ஸோ நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நாமோலில் தான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஆமோல் கரெக்டாக மார்க் பண்ணலனாக்கா ஸோ மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆமோல் வந்து இது கொஞ்சம் வந்து க்ளோஸ் நெக்காக இருக்கிறதால நம்ம வந்து ஆமோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5.5 6 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் லென்த்து, ஸ்லீவ் டவுனோட லென்த்து. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஜாஸ்தியாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு மேலேயே நமக்கு ஆமல் வந்து செட் ஆகலைனாக்கா நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். வெயிஸ்ட்டு, வெயிஸ்டில் வந்து ரெடி வெயிஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ், 1.5 வந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு, 1.5 வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஃபார் எல்லாத்துக்குமே. ஸோ நான் ஸ்லோவாக சொல்லிகிட்டே போனால் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக டைம் வந்து எடுக்கும்ன்றதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பேக் மார்க்கிங்கில் வந்து நிறைய ஒர்க்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்து பேக் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். பேக்கை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் அதை வச்சே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம பேக்கை வந்து மிஸ்டேக் பண்ணால் ஃப்ரண்ட்டும் சேம் வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ சைடு மாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தி விட்டு மார்க் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க. அது ஏன்னாக்கா நமக்கு வந்து முன்னாடி வந்து செஸ்ட்டெல்லாம் வரதால் நம்ம டாட்லாம் பிடிக்கிறதால இது வந்து கட்டிங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிரகாரம் நீங்கள் கட் பண்ணும்போது பிரின்சஸ் கவுண்ட் கட் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இந்த பர்ஃபெக்டாக வந்து நம்ம பொட்டிக்கில் என்ன மாதிரி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், திருப்பியும் நம்ம மார்க் பண்ணும்போது பத்தலைனா கூட நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்லோப் வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து ஸ்லோப் வந்து கொடுக்கணும். ஆமோல் சைடு நார்மலாக வந்து பேக்குக்கு வந்து ஆமோல் சைடு வந்து ஸ்லோப் கொடுப்போம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் சைடு வந்து ஸ்லோப் கொடுப்போம். ஆனால் வந்து போட் நெக் வந்து நெக்குக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா க்ளோஸ் நெக்காக இருக்கிறதால வந்து நெக் வந்து எதுவும் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் லென்த் வந்து இப்போ பேக் லென்த்தை விட, இப்போ பேக் லென்த் ரெடி வந்து 13.5 இருந்துச்சுனாக்கா 1 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அதே வந்து நீங்கள் செஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 2 வரைக்கும் வந்து ஜாஸ்தி வச்சுக்கணும். இப்போ பேக் லென்த் வந்து 13.5, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 15.5 அப்படி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் நான் அதே மாதிரி மார்க் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கரெக்டாக விட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து இங்கே இன்பட்டி அவுட் பட்டி வரதால அங்கே 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்குறேன். ஸோ அதுக்கோசரம் ஒரு மார்க் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ வந்து நம்மளோட கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் லென்த்துலேருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பாயிண்ட் வந்து ப்ரெஸ் லென்த்து வந்து நமக்கு எவ்வளோனா 10.5 வரும். 10.5 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் டாட் பாயிண்ட் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து 7.5 வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு ரெடி இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணுனாக்கா 3.5 வச்சா 3.75-4 வரைக்கும் வைக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் வந்து ஜாஸ்தி விட்டு மார்க் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ மார்க் பண்ணுறது டாட் பாயிண்ட். டாட் பாயிண்ட் வந்து 3 இன்ச்சஸ் வைக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ பாருங்கள் நெக்கு வந்து எப்பயுமே போட் நெக்குக்கு, பேக்கு வந்து நீங்கள் 2 இன்ச்சஸ் அதாவது நம்ம மேலேருந்து மார்க் பண்ணணும்.
நம்ம நெக்குக்கு வந்து நம்ம கிராஸாக மெஷர்மெண்ட் எடுப்போம் நெக் டீப் பார்க்க, பட் வந்து போட் நெக்குக்கு நாங்கள் மெஷர்மெண்ட்டே எடுக்க மாட்டோம். பேக்குக்கு வந்து 2 இன்ச்சஸும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்கை விட 1 இன்ச், ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 1 எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங். மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பியும் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும், கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2.5 இங்கே இருக்குல்ல. ஸோ இங்கே 2.5லேருந்து 3 இருக்கணும், ரொம்பவும் உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ நமக்கு போட்ட கட்டிங் லைன் வந்து ரொம்ப வந்து உள்ளே வந்துடக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட்டு ஷேப்பு. எப்பயுமே வந்து நமக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஷேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக மார்க்கிங் வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு போர்ஷனில் 1/2 இன்ச் மேலே ரைஸ் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஷேப் வந்து கர்வியாக வந்து கட் பண்ணுறதுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஃபிட்டிங் பண்ணும்போதும் போடும்போதும் ரொம்ப கரெக்டாக வந்து உபகாரம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எல்லா மார்க்கிங் வந்து க்ளீனாக பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுனாக்கா, டவுனில் கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட்டு அப்படின்றத வந்து இந்த போர்ஷன் சொல்கிற பாருங்கள், இங்கே தான் வந்து 1/2 இன்ச் வந்து ஷேப் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து அதை கட்டிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது 3 இன்ச்சும் வந்து ட்ரையாங்கிள் கட்டு. 3 இன்ச்சஸ் வந்து இதுக்கு 3 இன்ச்சு வரும். 30 சைஸ்க்கும் 3 வச்சுக்கலாம். இது வந்து 32 சைஸில். ஸோ இதே வந்து 34 பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வரணும். அதெல்லாம் வந்து நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டாலும் ஓகே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ சைடு வந்து செக் பண்ணிக்கிறோம். சைடும் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன சைடு மெஷர்மெண்ட் இருக்கோ அதே பேக்குக்கும் இருக்கணும். இன்னும் பெருசாக சின்னதாக இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வரும்போது கரெக்டாக வந்து உக்காராது. ஸோ இப்போ 30 சைஸ் கற்றுட்டு 32 சைஸ் கற்றுட்டு 30 பண்ணிக்கலாம், 34 பண்ணிக்கலான்னு சொன்னேன். பட் அது லிட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் தான். பட் பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும்னா நம்ம நம்மளோட மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டால் ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் அந்த 1/2 இன்ச்சு கூட ஒரு சம்டைம்ஸ் சில பேர் மேட்டராக பார்ப்பாங்க, சரியாக வரலன்ட்டு. ஸோ பரவாயில்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் போடலாம், கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றவங்க இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக போடணுன்றவங்க 30 சைஸ்னால் 30 சைஸ் மாதிரியே கட் பண்ணும், 32 செப்பரேட்டாக கட் பண்ணும், 34 செப்பரேட்டாக கட் பண்ணும். கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ், இப்போ ரெடிமேடெலாம் ப்ளவுஸ்லாம் வாங்குறாங்கன்னா அப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணும்போது அந்த மாதிரி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து என் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். ஸோ நம்ம இதில் கிவ்அவே கான்டெக்ஸ்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காகனாக்கா, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதால உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ரெடிமேடில் ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் போடுவீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான பீஸில் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நீட் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச் பண்ண பிறகும் வந்து ஒரு வாட்டி வந்து நம்மளோட செஸ்ட்டு எல்லாம் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கான்ட்டு கரெக்டாக பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி வச்சு கொஞ்சம் 1/2 இன்ச் லூஸ் எல்லாத்துலையும் வச்சு கட் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டிச்சிங் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா ரொம்ப ஈஸி. ஸோ கட்டிங்கில் வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணால் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம செஸ்டெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம். இது ஒன்று மேலே ஒன்று வச்சு செக் பண்ணிக்கணும். நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 8 இன்ச்சஸ் வருதா,
அப்படின்றத வச்சு பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியாது. அப்படி வந்து ஜாஸ்தி கம்மி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு ஜாஸ்தி, ஒன் இன்ச்சு ஜாஸ்தி அப்படி வரும். ஹாஃப் இன்ச்சு நம்ம வச்சுட்டு பார்க்கணும். அப்புறம் ஆமோல் செக்கிங்கும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ எப்பயுமே கட் பண்ண பிறகு முன்னாடியும் கரெக்டாக பார்க்கணும், அதுக்கப்புறமும் பார்க்கணும். ஏன்னா வந்து இது போட்ட பிறகு வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுஸஸ்லாம் நீங்கள் எந்த ப்ளவுஸ் பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கிவ்அவே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சண்டே லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். பட் வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட நேம் வந்து ஹாய் சொன்னால் போதும். அப்புறமா வந்து இதுலேயும் வந்து நம்மளோட சேனல்லையும் நம் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிங்கனாக்கா உங்கள் நேம் வந்தால் மட்டும் போதும். அட்ரஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் மெத்தடுதும் வந்து கிவ்அவே பிளான்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா ரீச் ஆச்சுனாக்கா நம்ம வெஸ்டர்ன் மெத்தடுதும் வந்து நம்ம பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன ப்ளவுஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து யாருக்கு வந்து இப்போ 32 சைஸ்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னேன். இதை வந்து 30 சைஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், 34 சைஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சைஸ் இருக்கிறவங்களும் யார் வேணாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் வீடு தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.